சீதமிழ் தொலைக்காட்சியின் சரிகமப்ப லிட்ரி சான்ஸ் நிகழ்ச்சியில தற்போது எவர்கிரீன் கிட்ஸ் ரவுண்ட் நடந்துட்டு இருக்கு. இதில் நினைத்தாலே இணைக்கும் சுற்றுலா முதலாவதாக நந்தா பாட வந்தாங்க. புத்தம் புது காலை பொன்னிற வேலையின் பாடல சூப்பரா பாடியிருந்தாரு. நடுவரான விஜய் பிரகாஷ் சார் இந்த பாடல பாடுறது ரொம்பவே கஷ்டம், நீ ரொம்ப நல்லாவே பிரசன்ட் பண்ணிருக்கான்னு சொல்லி பாராட்டியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நடுவரான ஸ்ரீனிவாசரும் பாராட்டி நந்தாவுக்கு கோல்டன் சவர் வழங்கப்பட்டது. அடுத்ததாக ரித்ரேஷ் குமார் மற்றும் கார்த்திகா ஸ்ரீ பாட வந்தாங்க. இவங்க வலியோசை கிளகிழவன் பாடல பாடியிருந்தாங்க. இவங்க பாடி முடிச்சதும் விஜய் பிரகாஷ் சார் ரித்ரேஷ் குமார் கிட்ட சொன்னாரு, நீ கொஞ்சம் பாடல டஃபாக பாடுங்க, கொஞ்சம் ஸ்மைலோட பாடணும்னு சொல்லியிருந்தாரு. கார்த்திகா ஸ்ரீக்கு ரொம்ப நல்லாவே பாடியிருக்கான்னு பாராட்டி இருந்தாரு. நடுவரான ஸ்ரீனிவாஸ் சாரும் ரித்ரேஷ் குமாருக்கு நீ கொஞ்சம் ஸ்மைலோட பாடணும்னு சொல்லியிருந்தாரு. இவங்களை தொடர்ந்து சைந்தவி மேம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கார்த்திகா ஸ்ரீக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க, உன்னுடைய வாய்ஸ் உனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் ரொம்ப நல்லாவே பாடியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. இருவருமே ரொம்ப நல்லாவே பாடியிருந்தீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுல ருத்ரேஷ் குமாருக்கு மார்க்ஸ் மட்டும்தான் வழங்கப்பட்டது, கார்த்திகா ஸ்ரீக்கு கோல்டன் சவர் வழங்கப்பட்டது. அடுத்ததாக கவினா பாட வந்தாங்க. இவங்க பூப்புக்கும் ஓசையின் பாடல பாடியிருந்தாங்க. ஹை பிச் எடுக்கும் போது இவங்களோட குரலில கொஞ்சம் தழும்பல் இருந்துச்சு. பாடி முடிச்சதும் விஜய் பிரகாஷ் சார் சொல்லியிருந்தாரு, நீ நல்லாவே பாடியிருந்த, ஆனா நீ எபிசோட்ஸுக்கு முன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. ஸ்ரீனிவாஸ் சார் கூட, நீ பாடுறதுக்காகவே ரொம்ப அழகாவே இருக்கு, ஆனா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா உன்னுடைய தொண்டை சரியாகிடும்னு சொல்லியிருந்தாரு. அடுத்ததாக பிரியன் பாடுவதற்கு வந்திருந்தாரு. கேளடி கண்மணி எனும் பாடல சூப்பரா பாடியிருந்தாரு. சக போட்டியாளர்கள் எல்லோரும் மேடைக்கு வந்து பிரியன் பாடிய பாடல என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இத எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாதுன்னு ஸ்ரீனிவாஸ் பாராட்டி இருந்தாரு. பிரியனுக்கும் கோல்டன் சவர் வழங்கப்பட்டது. அடுத்ததாக பிதா மற்றும் தர்ஷன் பாட வந்தாங்க. இவங்க மலர்கிளை மலர்கிளை எனும் பாடல பாடியிருந்தாங்க. ஸ்ரீனிவாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த பாடல் செட்ல தான் பாட முடியும், இந்த ஹஸ்கி வாய்ஸ்ல பாடுறதெல்லாம் செட்ல தான் பாட முடியும்னு சொல்லியிருந்தாரு. இவங்க பாடின பாடலுக்கு கோல்டன் சவர் வழங்கப்படவில்லை. இவங்களை தொடர்ந்து கனிஷ்கா பாட வந்தாங்க. அவங்க மாலையில் யாரோ மனதோடு பேசும் பாடல பாடியிருந்தாங்க. இவங்க பாடினதுக்கு நடுவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடல ரொம்பவே ஹை பீச்சாவே பாடுறீங்க, அந்த ஹை பீச்சை குறைச்சிங்கனாவே இந்த பாடல் சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஹனிஸ்காவிற்கும் கோல்டன் சவர் வழங்கப்படவில்லை. சரிக்கு பாப்பா, அடுத்த எபிசோட்ல நம்ம கில்மிஷா மற்றும் அஷானி பாடுவாங்க. இவங்க பாடுறத பார்ப்பதற்கு ரசிகர்கள் எல்லோருமே எதிர்பார்ப்போடு இருக்காங்க. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது ஸ்ரீலங்கா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.